சமையல் வாசல் இருக்குது. வணக்கம்ப்பா. இப்போ நான் வந்து நம்மளோட வீடியோவில் உங்களுக்கு பார்த்தோம்னா தலைவலி சம்மந்தமாக நிறைய வைத்தியம் சொல்லியிருக்கேன், எல்லாமே பயனுள்ள வைத்தியம் தான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே பார்த்துருக்கீங்க, பயனடைஞ்சிருக்கீங்க. அது கிராமத்தில் நிறைய கிடைக்கும்ப்பா. வயக்காட்டு உரங்களை நட்டு வச்சுருப்பாங்க. இந்த நொச்சியில் வந்து தலைவலியை குறைக்கக்கூடிய பெரிய ஒரு நல்ல அருமருந்து. இப்போ இதை பற்றி இதோட பயன்பாடை நீங்கள் பார்க்கணும்னா நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லா வசதியும் வந்துருச்சு. போட்டு பார்த்தீங்கன்னாவே அதனோட எல்லா குணங்களும் சொல்லியிருப்பாங்க, அதோடய பயன்பூரம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து இதை பற்றி ஒரு இதில் என்ன நன்மை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஓட்டோட்டமாக ஓடி போய் தலைவலி அப்படின்னா ஓட்டோட்டமாக அலோபதிக்கு போய் நின்றுங்க. அந்த மாதிரி போகாமல் நிறைய பயனுள்ள நான் குறிப்புகளை கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே இதுவும் ரொம்ப பயனுள்ள குறிப்பு தான். இதுக்கு பேர் நொச்சி இலை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் இலை. வந்து முன்னாடி வந்து நல்லா பசுமையாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி நல்லா பசுமையாக இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா பசுமையாக இருக்கும். பின்னாடி திருப்பி பார்க்குறது இந்த மாதிரி லைட்டாக சாம்பா கலந்த நிறமாக இருக்கும் இந்த மாதிரி இலை. இப்போ இந்த நொச்சி இலை என்ன ஒன்றுப்பா, தலைவலி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர தலைவலியாக இருக்குது, அதை என்ன சாப்பிட்டாலும் சரியாக நிற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அப்பேற்பட்ட தலைவலியை குணமாக்கக்கூடியது இந்த நொச்சி இலை. இதை என்ன பண்ணணும்னா உருகி இந்த மாதிரி தண்ணியை நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கணும். பாருங்கப்பா, இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்களா. இந்த கொதி தண்ணியில் ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சத்தூளையும் நல்லா போட்டு கொதிக்க விடணும். மஞ்சள் எல்லா மருந்து வகையிலும் சேர்க்கணும்ப்பா, ஏன்னா அது ஒரு பெரிய சிறந்த ஒரு கிருமி நாசினி. இது நல்லா கொதிக்க பார்த்திங்களா, கொதித்து தண்ணி நல்லா மஞ்சளாக மாதிரி வச்சு நம்மளுக்கு இந்த ஒரு நொச்சியை அப்படியே ரெண்டு மூணாக உடிச்சு இதுக்குள்ளே அந்த கொதி தண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்குது, இதில் அமைக்கிடணும். நல்லா உள்ளே அமைத்திடும், நல்லா கொதிக்கும் பாருங்க. இப்படி கொதிக்கும் போது இந்த நொச்சியோட சாறு பூரா உள்ளே இறங்கிடும். ஊற்றி விட்டுறோம். இப்போ அதில் கொதிக்கும் போது அந்த சாறு பூரா உள்ளே இறங்கி அந்த வாசம் வரும், பச்சளை வாசம் நல்லா வரும்ப்பா. அந்த பருவத்தில் நம்ம மனுஷன் ஒரு தட்டை போட்டு முடிக்கையில் இறக்கி வச்சுக்கணும். பாருங்க, நல்லா வாசம் வருது, மஞ்சளும் நொச்சியலையும் சேர்ந்த வாசம். பாருங்க, நல்லா கொதிக்குது, ஆவி மேலே வருது. என்ன செய்யணும் இப்போ, நல்லா பாருங்க முறை முறையாக வருது பார்த்தீங்களா, ஆவி வாசம் எல்லாம் வருது. என்ன செய்யணும் இப்போ, தட்டப்பட்டு மூடி கீழே இறக்கி வச்சுக்கோ. இறக்கி வச்சுக்கிட்டு நல்லா பெரிய ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு முன்னாடி இந்த சட்டியை தூக்கி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு பெரிய போர்வையை, கனமான போர்வையை தூக்கி நம்ம தலையெல்லாம் மூடிக்கிட்டு இந்த சட்டியும் சேர்த்து நல்லா மூடிக்கிட்டு நல்லா வாயை திறந்து மூச்சு விடணும். வாயை திறந்து இழுத்து மூச்சு விடும்போது இது வந்து தலையில் இருக்க நீரை பூரா எடுத்துரும், நல்லா சல்லுன்னு வேர்க்கும். ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு 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 நம்ம வந்து உள்ளுக்கே அந்த போர்வைகளே உட்காந்துக்கணும். கொஞ்சம் மூச்சு தாங்கணும்னா கொஞ்சம் லேசாக போர்வை தூக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது கட்டாயம் அதை செஞ்ச நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்ப்பா. இதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை செய்யணும்ப்பா. அப்புறம் தலைவலி இருக்கிறவங்க இல்லையா, காலையில் வந்து செய்யலாம், சாயந்தரம் ஒரு நாலு மணி போல செய்யணும், உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு ஆவி பிடிச்சிருப்பா. இது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பிடிக்கணும்ப்பா. இப்போ குழந்தைகளுக்கு வந்து வருங்க, மேலுகாலம் காய்ச்சலாம் கச்சலமாக இருக்கும், மழை நேரம் வேறு, இனிமேல் மழை நேரம் பனிகாலம். அப்போ என்ன சார், குழந்தைகளுக்கு வந்து இப்படி ஆவி பிடிக்குன்னு சொல்லலை, இந்த மாதிரி சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சு குளிக்க வச்சுக்கலாம். அதை கர்ப்பிணி பெண்கள் செய்யலாம், இந்த மாதிரி குளிக்க அவங்களால ஆவி பிடிக்க முடியும்னா பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா தண்ணியை காய வச்சு இந்த தண்ணியை எடுத்துவிட்டு அந்த கொதி தண்ணியை வச்சு நம்ம குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கப்பா. நொச்சியில பயன்பாடு வந்து சின்ன குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல பயன்பாடு உள்ள ஒரு மருத்துவமான இலை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மருத்துவம் வந்து இயற்கை மருத்துவம் வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்குது. அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபெக்ட் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் அவுட்டில் பண்ணீங்கன்னா எல்லா மருந்தும், நான் சொல்லக்கூடிய எல்லா வகையான மருந்துகளும் கிடைக்கும். பார்த்து பயன்பெறுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நன்றி, வணக்கம்.